திமுகவுடைய இளைஞரணி மாநாடு சேலத்தில் ஜனவரி 21ஆம் தேதி நடைபெறவிருக்கு. இந்த மாநாட்டுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கிறதாகவும், உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சமூக வலைதளங்களில் பேசப்படுது. சரி, இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் என்ன? அண்மையில் உதயநிதி ஸ்டாலினை சுற்றி நடக்கக்கூடிய மைய அரசியல் அப்படின்ற நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சேலத்தில் ஏன் இந்த இளைஞரணி மாநாட்டுக்கு அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 1944 திராவிட கழகம் இங்கே தான் தோன்றினது. இங்கே நடைபெற்ற ஒரு மாநாட்டில் தான் திராவிட கழகம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். அதன் காரணமாக ஹிஸ்டாரிக்கலாக ஒரு கனெக்ட் கொடுக்கறதுக்காக அங்கே அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, சேலம் அப்படின்னாலே எடப்பாடி பழனிசாமிகளுடைய கோட்டை. அண்மை காலமாக சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு அடுத்ததாக திமுகவுடைய செல்வாக்கு சேலத்தில் பெரிய அளவுக்கு இல்லை, அதை மீண்டும் மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காகவும், திமுக தொண்டர்களை அங்கு உற்சாகப்படுத்தணும், தேர்தலை தயார்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் சேலத்தில் இந்த மாநாட்டம் நடத்தலாம் அப்படின்றது இன்னொரு பக்கம் அரசியல் பார்வை. சரி, இதன் காரணமாக தான் சேலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்ற தகவல் இப்போ ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அண்மையில் உதயநிதியை சுற்றி நிறைய மைய அரசியல் நடக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. உதாரணத்திற்கு, தேர்தல் நடைபெற்றப்ப உதயநிதிக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு கேட்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு அமைச்சர் பதவி அப்படின்னு கொடுக்கப்படுது. நிறைய முக்கிய இலாக்காக்கள் கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டார். சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராகவும் அறிவிக்கப்பட்டார். ஸோ இந்த 2 இலாக்காக்களை கொடுத்ததுக்கு பின்னாடி பல்வேறு முக்கிய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, சிறப்பு திட்ட அமலாக்கம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்கு மேலே நீங்கள் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லா மினிஸ்டருடையும் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கு, அவங்களோட கனெக்டடாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ இதன் காரணமாக எல்லாருக்கிட்டையும் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுற வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் அப்படின்றது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அப்படின்னு பார்க்கும்போது, அண்மையில் இந்த விளையாட்டு சார்ந்த ஒரு ஆர்வம் மக்களுடைய மேலோங்கி இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸோட டைரெக்டாக கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் தேவைப்படுற இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தை நம்ம சொல்லலாம். ஸோ உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு இந்த அமைச்சரவையில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது. உதாரணத்திற்கு, கோச்சர்ஸுடைய அப்பாயின்மெண்ட் தொடங்கி சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது வரைக்கும் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு, செஸ் ஒலிம்பியாட் போட்டி, அதற்கு பிறகு ஆசிய ஹாக்கி போட்டி, அதற்கு பிறகு உலக அலைசருக்கு போட்டி, இந்த மாதிரியான சர்வதேச போட்டிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் F4 மாதிரியான சென்னை கண்டிராத இந்த F4 ரேஸ், அதுக்கும் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நீதிமன்ற தடையின் நீதிமன்ற உத்தரவின் காரணமாகவும் வெள்ளத்தின் காரணமாகவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக கேலோ இந்தியா போட்டிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மத்திய அரசும் அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையுடைய 4 நகரங்களில், சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, இந்த 4 நகரங்களில் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை அழைப்பதற்காக யார் போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உதயநிதி ஸ்டாலின் தான் போனார். வழக்கமாக முக்கியமான ஒரு நிகழ்வு, சந்திப்பு, ஒரு பிரதமர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமையை அழைப்பதற்காக சீனியர் மினிஸ்டர்ஸ் யாராவது போவாங்க, இல்லைன்னா நாடாளுமன்றத்தில் நன்கு பரிச்சயமான முகம் திருச்சி சிவா, டிஆர் பாலு, கனிமொழி போன்றவர்கள் கூட போவாங்க. ஆனால் இந்த முறை ஏற்கனவே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெள்ள நிவாரணம் கேட்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து விட்டு, ஏறக்குறைய 1.5 வாரங்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்திக்க போகிறாரு. அந்த சந்திப்பு தொடர்பாக வெளியான புகைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலின், பிரதமர் ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறதே அந்த புகைப்படம் நமக்கு உணர்த்தினது. ஸோ சீனியர்ஸ் யாரும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு சந்திப்பு அப்படின்னு நடந்திருக்கு. ஸோ இது உதயநிதியுடைய பொலிட்டிக்கல் ஃபிகரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சரி, அஃபீஷியலாக அவருடைய விசிட் வந்து பிரதமரை சந்திப்பதற்காகத்தான் போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு அன்அஃபிஷியல் விசிட், அதாவது சொல்லப்படாத செய்தியோட அடுத்த டெவலப்மெண்ட் என்னவா இருக்கும் பார்க்கும்போது, அக்பர் சாலையில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வீட்டுக்கு போறாரு. அங்கே சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்தித்து பேசாரு. இந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பா அப்படின்னு கேட்கும்போது, மரியாதை நிமித்தமான சந்திப்பு, ஆனால் அதே நேரத்தில் அரசியலும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகளில் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து பேசுனது மூலமா ஒரு லைம் லைட்ல இருக்காரு. இதுக்கு முன்னாடியே வெவ்வேறு தருணங்களில் அவருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு, சனாதனம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்து அப்படின்றது தேசிய அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்திச்சு. ஆனால் தன்னுடைய கருத்துலேருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இதன் மூலமாக அவர் தொடர்ந்து மீடியாவோட லைம் ரேட்டில் இருக்கார் அப்படின்னு நான் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு அடுத்ததாக அவருடைய கருத்து சர்ச்சையான இடம் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டுக்கு மிக்ஜாம் புயல் பாதிப்பு தொடர்பாக நிவாரணம் கோருவதற்காக அவர் பேசிய வார்த்தைகள் அப்படின்றது பெரும் விவாதமாச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்களும் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய பேச்சு அப்படின்றது மீண்டும் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்துது. இந்த ரெண்டுமே உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சி தரப்பிலிருந்து இந்த கருத்துகளுக்காக, சனாதனம் தொடர்பாகவோ அல்லது நிவாரணம் கோரி அவர் தெரிவித்த கருத்து தொடர்பாகவோ, கட்சி தலைமையிலிருந்து ஏதாவது கருத்துக்கள் சொல்லப்பட்டதா, இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, கண்டிப்பாக ஏதாவது கொடுக்கப்பட்டதா அப்படின்ற எந்த விதமான செய்தியும் இதுவரைக்கும் வெளியாகலை. ஆனால் தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து அதை தான் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னா புரிஞ்சிக்க முடியுது. சரி, இந்த சூழ்நிலையில் உதயநிதிக்கு
துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படுமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா தொடர்ந்து அவர் லைம் லைட்டில் இருக்காரு, தேசிய ஊடகத்தில் பேசப்படுறாரு, அவருடைய எல்லா நடவடிக்கையும் ஹைலைட் பண்ணப்படுது, அந்த அளவுக்கு அவருடைய துறை சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மினி ஸ்டேடியமாக ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விளையாட்டு சார்ந்த நிறைய முக்கியமான அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் அவருக்கு இந்த முக்கிய பொறுப்பு, அதாவது துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுமா அப்படின்றத பற்றி கட்சி தலைமையிட்ட எந்த விதமான அறிவிப்பும் இது தொடர்பாக இல்லை. அதே நேரத்தில் சேலத்தில் இது தொடர்பான அறிவிப்பு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க.